அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் பொதுவாக சிம்ம ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க சிம்மராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிஹேவிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம இப்போ பார்க்க இருக்கின்றோம் சிம்மராசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஒரு பயம் வந்துடும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி நிற்போம் அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லி எதனால அந்த மாதிரி நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா அதனுடைய சிம்பிள் சிங்கம் அப்போ சிங்கம்னு சொல்கின்ற பொழுது நமக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது நாம அங்கிருந்து ஒரு 2 அடி 3 அடி தள்ளி டிஸ்டன்ஸை கீப்பா பண்ணிக்கிறோம் சோ அப்போ சிம்மராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கோம் சிங்கம்னாலே சீரும் சிறுக்கும் கடிக்கும் அடிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் உண்மையிலே அப்படி கிடையாதுங்க நேச்சராகவே சிங்கம் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான் தனக்கு பசிச்சா மட்டும்தாங்க அடிச்சு சாப்பிடும் அதோட உணவுக்காக மட்டும்தான் பசிக்கு மட்டும்தான் அடிச்சு சாப்பிடுமே தவிர சேர்த்து வைக்கிற பழக்கம்லாம் அதுக்கு கிடையவே கிடையாது இந்த குணாதிசயங்கள் தான் சிம்மராசி அன்பர்களிடத்திலும் இருக்கும் சோ நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி நம்ம எல்லாம் பயப்படாம சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப கொடுமையானவர்களோ கோபக்காரங்களோ ஆனவளோ கிடையாதுங்க ஆனா ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க ரொம்ப பொறுமையா கடைபிடிச்சிட்டு வருவாங்க நீங்க ஏதாவது 2 வாரத்தை திட்டினா கூட அமைதியா கேட்டுட்டே வருவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல போறதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னா அவங்களுடைய வேலையை அவங்க காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ அவங்க அந்த இடத்துல வரும்போதுதான் அவங்களை நீங்க சமாளிக்க முடியாது அப்போ இயற்கையாகவே நேச்சுரலாகவே சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமானவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைனாக்கா அவங்க வந்து கொஞ்சம் அடுத்தவங்க பேச்ச காதல வாங்கக்கூடியவங்க தங்களை ரொம்ப இம்சா பண்ணி ஒருத்தர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு ரொம்ப அவங்கள இம்சா பண்ணுகின்ற பொழுதுதான் எழுந்து உங்களை வந்து ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க நேச்சுரலான குணங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் அமைதியான சாஃப்ட் கேரக்டரா தான் இருப்பாங்க ஆனா சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையும் எதையும் ஸ்பீடா செய்யக்கூடியவர்கள் ஓகேவா என்னதான் அவங்கள்ட்ட நிதானம் காதல வாங்குற தன்மைகள் இருந்தாலுமே கூட அவங்க எந்த வேலையை கொடுத்தாலும் ரொம்ப ஃபாஸ்டா செய்து முடிக்கக்கூடியவங்க ஒருத்தர்ட்ட ஒரு மணி நேரம் செய்யற வேலையை ஒரு சிம்மராசி அன்பர்கிட்ட கொடுத்தோம்னா அதை அப்படியே 50% குறைச்சி 1/2 மணி நேரத்துல அந்த வேலையை முடிச்சுட்டு உங்கள்ட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர்கள் அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டமாகவே செய்ய பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு அப்போ இந்த சிம்மராசி அன்பர்கள் எதையுமே வந்து கொஞ்சம் பதட்டமாக செய்யக்கூடியவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் வேகமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் அதே போல அதிரடியாக முடிவுகளை டிசிஷன் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல டிசிஷன் எடுப்பாங்க நாளைக்குதான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆனா அவங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் முடிவு பண்ணிட்டு நாளைக்கால சக்சஸா செய்து முடிச்சிருவாங்க எல்லாருக்கும் இன்வைட் பண்ணி டக்குன்னு அந்த கிராண்ட ஈவெண்ட் மாதிரி எடுத்து போட்டு அந்த விஷயத்தை அந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா செஞ்சு முடிச்சிருவாங்க அப்போ ஷார்ட் டைம்ல ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடியவங்க லாஸ்ட் மினிட்ல டிசிஷன் எடுக்கக்கூடியவங்க அது லாபமோ நஷ்டமோ இறங்கி நம்ம அதை பார்த்துறோம் லாபம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நஷ்டம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு எதை பற்றியுமே கவலைப்படாதவர்கள் சிம்மராசி என்பர்கள் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சிட்டோம்னாக்கா அது தப்பா ஆயிடுச்சுனா நம்ம பேர் கெட்டு போயிடுமே நல்லா வந்துட்டா நம்ம இப்படி நாளைக்கு இதை நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்குமே சோ இந்த மாதிரி யோசிக்காமல் செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் லாபமோ நஷ்டமோ இது என்னுடைய சேர்ந்தது என்னோட விஷயம் நஷ்டம் வந்தா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் அதிரடியாக முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அதிரடியாக முடிவுகளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அறிவிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் தான் எப்படி இருக்கு அதாவது சமுதாயத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க ஃபேமிலியில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறந்த நிர்வாகிகளாக இருப்பார்கள் ஏன்னா ராசி அதிபதி சூரியன் சொல்கின்ற பொழுது நவகிரகங்களிலே தலைவனாக விளங்கக்கூடியவர் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர் அப்போ அவர் தான் லீடரா இருப்பாருங்க அதாவது அவர் தான் சேர்மனா இருப்பாரு அவர் தான் டைரக்டரா இருப்பாரு அந்த கம்பெனிக்கு சோ அந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க சாதாரண ஒரு வேலை செஞ்சாலுமே கூட தன்னை ஒரு நிர்வாக அதிகாரியாகவே நிலைநாட்டிக் கொள்வார் அல்லது காண்பித்துக் கொள்வார் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்ப தனக்குள்ள ஒரு ஓனர்ஷிப் தனக்குள்ளவே அந்த ஓனருங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் மேக்சிமம் அதிகபட்சமாக சிம்மராசி என்பவர்கள்
அடிமை தொழிலுக்கு செல்ல மாட்டாங்க. நிச்சயமா என்ன ஒரு கைகட்டி வேலை செய்யறது அப்படிங்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குங்க. அதையும் மீறி வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலுமே கூட போற இடத்துலயும் அங்க தனக்கு கீழே ஒரு பத்து பேரை வச்சுட்டு ஆர்டர் கொடுத்து பண்ணக்கூடியவங்களா ஆர்டர் பண்ற இடத்துல தான் அந்த பொசிஷன்ல இருப்பாங்களே தவிர நிச்சயமா அங்கேயும் போயிட்டு கை கட்டி இருக்கவே மாட்டாங்க. சோ எங்க போனாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அது வேலையானாலும் சரிதான், தொழிலானாலும் சரிதான், சுய தொழில் ஆனாலும் சரிதான், சுயசார்பு தன்னை நம்பிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். ரொம்ப கான்பிடன்ட் அதிகமானதா இருக்கும், என்னால முடியும், நான் செய்து காட்டுவேன் அப்படிங்கிற கான்பிடன்ட் வந்து பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிகமானதாக இருக்கும். ஒரு சில இடங்கள்ல மட்டும் இந்த கான்பிடன்ட் அது ஓவர் கான்பிடண்டா மாறிடுங்க, அந்த இடத்துல தான் கர்வம் அப்படிங்கிறது தலைக்கு வந்துடும். அப்புறம் வந்து கர்வம் தலைக்கு வரும்போது அங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த கான்பிடண்டா ஓவர் கான்பிடண்டா வராம பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது வந்து உங்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கை தன்னம்பிக்கை உங்களால் முடியும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய பலம், அதே சமயத்துல என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய பலவீனம். சோ என்னால முடியும் நினைக்கிற பொருள் நீங்க ஜெயிச்சிட்டு இருப்பீங்க, ஆனா என்னால தான் முடியும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அது உங்களுக்கு பலவீனமா போயிடுது. சோ இதை மட்டும் நீங்க அந்த இடத்துல லைட்டா சேஞ்சஸ் கொண்டு வந்துட வேண்டியது. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதிகமா அரசியல்ல இவங்க எந்த துறை சார்ந்து அதிகமா லீடர்ஷிப் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் கண்டிப்பா. ஏன்னா செவ்வாயுடைய வீட்டில் தான் இவர் வந்து உச்சம் பெறுகிறார். அப்ப வந்து பில்டர்ஸ் ஆகட்டும், அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் வந்து அந்த டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அந்த ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, குவாரிகள் அதெல்லாம் எடுத்து நடத்தக்கூடியவங்க, அதே போல ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் அந்த மாதிரி ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, உள்துறை செயலாளர்கள் அந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் ஓகேவா, நிறைய அந்த அரசியல்லையும் அந்த ஒரு நார்மல் பொசிஷன்ல இல்லாம ஹையர் பொசிஷன்ல தான் இருப்பாங்க. அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது. சோ இந்த மாதிரி பூமி சார்ந்த தொழில்கள் எதுவானாலும் அதே போல அரசியல் சார்ந்த தொழிலும் அதிகமாக ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் வின் பண்ணக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா சிம்ம ராசி என்பர்கள் தான் வின் பண்ணக்கூடியவங்களாக வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவா எந்த ஒரு சோதனையையும் சாதனையாக மாற்றக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டாக்கா இந்த சிம்மராசி அன்பர்களை நிச்சயமா சொல்லலாம். ஏன் கேட்டீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட தோல்வியையும் வெற்றியாக அது வெளியே வந்து வெற்றியாக மாற்றி காட்டக்கூடிய திறமை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில சிம்மராசி அன்பர்கள் நான் முதல்ல பதிவு பண்ணதுதான் அதிகமா வேலைக்கு போகணும் விரும்ப மாட்டாங்க. ஒரு சின்ன தொழில் பண்ணா கூட தன்னுடைய சார்ந்து தன்னுடைய சுய தொழிலா பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணும் இன்னொருத்தர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினைக்காதவர்கள் இது சிம்மராசி என்பது. சரி, இவங்களுடைய குணாதிசயங்கள் செலவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பது. தன்னுடைய பணமா இருந்தாலும் சரிதான், இன்னொருத்தர் பணமா இருந்தாலும் சரிதான், ரொம்ப அதை ரொம்ப ஈஸியா எளிமையா எடுத்து அதிகமா வீண் செலவு பண்ண வீண் செலவா இல்லாம ஒரு அதிகமா செலவு பண்ணக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். சேமிக்கும் குணம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப குறைவானதாங்க இருக்கு. ஏன்னா சிங்கத்தின் பொடி தான் அவங்களுடைய குணாதிசயங்கள் தான் இங்க இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது சேவிங்ஸ் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப குறைவானதாகத்தான் இருக்கும். ஆகியனால உங்களுடைய சேமிப்பு தேவை நிச்சயமா, இது உங்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப எந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கோபம், முன்கோபம், எடுத்த உடனே நம்ம சேர்றது, எடுத்த உடனே நம்ம பேசுறது, சபையறிந்து பேச வேண்டும், பேச தெரிஞ்சு பேச வேண்டும், சொல்லறிந்து பேச வேண்டும், எதிர நிற்கக்கூடிய எதிரியுடைய பலத்தை தெரிஞ்சு பேசணும். சோ இதை வந்து நீங்க இதுதான் உங்களுடைய பலவீனம், இதையும் நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயம் இந்த மாதிரி விஷயங்களை பேச்சு விஷயங்களில் அதிக கவனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா படிக்கிற விஷயம் படிக்கிற இடத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்கா தன்னுடைய எல்லா விதமான டேலண்டையும் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்லா ஷைன் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அந்த பெண் வந்து பிறந்த வீடானாலும் சரிதான், புகுந்த வீடானாலும் சரிதான், ரெண்டு வீட்டுடைய பெருமையும் எடுத்து கட்டி காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. உறவு முறைகளை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பை நிச்சயமா வேணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகே, இப்போ சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில சூரியன் தான் தலைவன் சொல்லிட்டா உங்களுக்கான தெய்வம் சிவபெருமான். அதே போல சிவ அந்த சூரியனுக்கு
உங்களுக்கு கஷ்டமான காலம் வருது, ஒரு மனசு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நிச்சயமாக சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு செந்தாமரை, ஓகேவா, செந்தாமரை பூவை கொண்டு அந்த செந்தாமரை முழு பூவால உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சிரமம் வருது, மன சங்கடம் வருது, மன கஷ்டம் வருதுன்னா அந்த செந்தாமரை பூவால சிவபெருமானுக்கு அர்ச்சனை 27 பூவை கொண்டு நீங்க அர்ச்சனை செய்யலாம். அதே போல உங்களுக்கான ராசிக்கல் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா மாணிக்கம் ரொம்ப காஸ்ட்லியான கல், பாம்பா பார்த்து கல்லா கொடுத்தாதான் உண்டு உங்களுக்கு. ஆகையினால ஒரிஜினல் கல்லா இருந்தாதான் நீங்க வந்து அதை போட்டுக்கவே வேண்டும். அதனால அது நிறைய ஸ்டோன் அலர்ஜின்னு போகும்போது அது பெரிய மெத்தடு. ஸோ உங்களுக்கு ராசிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மாணிக்கம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ராசிக்கல்லாக அமைகிறது. நிறம் அப்படின்னு பார்க்கும்போது செந்தாமரை ஒரு பிங்க்கு சம்மந்தப்பட்டது, ஒரு ஆரஞ்சு சம்மந்தப்பட்டது. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அந்த ஆரஞ்சு பிங்க் பிளஸ் ரெட் இவ மூன்றும் கலந்தா மாதிரி அக்யூரிட்டி ரெட் இல்லாமல் கொஞ்சம் இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு விஷயமாக இருக்கலாம். அதே போல நெய்வேத்தியம், நெய்வேத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நெய் சக்கரை பொங்கல். இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடித்த, சூரிய பகவானுக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் எதுன்னு கேட்டீங்கன்னா நெய் சக்கரை பொங்கல். இதை வச்சு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமா அந்த சூரியனால் உங்க ராசியால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள், மனசங்கடங்கள், மன சண்டை சச்சரவுகள் வீட்டில் இதெல்லாம் வந்து குறைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சூரிய பகவானை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராசியில ஒரு மாதம் அவர் சஞ்சாரம் செய்கிறார். 30 நாள் பொதுவாகவே மாசம் பிறக்குது முடியுது அப்படிங்கிறத இந்த உங்களுடைய ராசிநாதனை வச்சுதான் அதை முடிவே பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே. சோ இப்ப இந்த ஒரு ராசிக்கான தனிப்பட்ட குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட பொதுவான பலனாகும். அப்போ இந்த ராசி அன்பர்கள் சொன்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ரொம்ப எளிமையா சொல்லிட முடியும். அப்ப இது ஒரு பொதுவான பலனாகும். அப்போ தனிப்பட்ட பலன் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, ஆனா என்ட பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு நீங்க குறைகள் படுகின்ற பொழுது அப்ப இதனால அந்த உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அங்க வருது, நெகட்டிவான விஷயங்கள் உங்களிடத்துல இருக்குது, ஏன் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அந்த நெகட்டிவ் காரணமா இருக்கின்ற அந்த கிரகத்தை விளக்கிட்டு பாசிட்டிவான கிரகத்தை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மேம்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்றது, அனலைஸ் பண்றது தான் இதுக்கான சரியான பரிகாரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிறப்பு ஜாதகம் ஜோதிடம் மற்றும் அல்லாது, இது சார்ந்த பரிகாரங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும், உலகம் முழுவதும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்கள், பரிகாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்கள் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த விதமான பரிகார ஹோமங்களாக இருந்தால் பிதிர்தோஷமாக இருக்கலாம், அல்லது வந்து திருமண தோஷங்களாக வாழமர கல்யாணம் இருக்குது, கந்தர்வராஜ ஹோமம் இருக்குது, சுயம்பரா பாரதி ஹோமம் இருக்குது, அதாவது சுவாமி திருமணங்கள் இருக்குது, அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்தந்த ஆலயங்களில் வச்சு அழகான சர்வீஸை கூட உங்களுக்கு அழக சிறப்பாக செய்து தருகின்றோம், ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். ஜாதகத்தை துல்லியமான பலனை பரிகாரத்தோடு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சர்வீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாது உங்கள் குடும்ப விசேஷங்கள் அனைத்தும் மிக கைராசியான முறையில் நிச்சயமாக குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விஷயங்களில் இருந்து புண்ணியாக வாஜனத்திலிருந்து நாமகரணத்திலிருந்து திருமணங்கள் நிச்சயதார்த்தங்களிலிருந்து திருமண வைபவங்களாக ரொம்ப கைராசியான முறையில் சிறப்பான முறையில் செய்து தருகிறோம். அதே போல் கனகாபிஷேக பர்யந்தம் எல்லா விதமான ஹோமங்கள் அனைத்தும் சிறப்பாகவே செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எந்த சர்வீஸ் ஆனாலும் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு 100% நேர்மையானதாகும், அதே சமயத்தில் கைராசியான முறையிலும் சர்வீஸ் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன், வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.